வணக்கம், நான் தான் அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு கயல் சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து ஸ்டார்டிங் வந்து செம்ம எமோஷனலாக போயிருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக டெரராக போயிட்டு இருந்துச்சுன்னா சொல்லலாம். லாஸ்ட் நம்ம முடியும் போது ஒரு ஃபன்னான ஒரு சீனை வந்து முடிச்சு வச்சிருந்தானே சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்டிங்ல வந்து மூர்த்தி வந்து எப்பயும் போல குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வராது, காசை வந்து வீணா செலவழிச்சது மட்டும் இல்லாம அதை மீட்டர் ஒட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஏமாந்தது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு வர வந்து கதவை தட்டுறது வந்து பயங்கரமா வந்து பண்ணாரு. அந்த கதவை தட்டியில என்ன தொடங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கரா வந்து பேசினது. ஆனா வந்து சமயம் பேசிட்டு உள்ள வர்றாரு, வந்துட பலார்னு அவங்க அம்மா கையில ஒரு அறம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் கயலோட என்ட்ரி வந்து வந்து கயலோட அவங்களோட சைத்ராட்டி அவங்களோட ஆக்டிங் வந்து இன்னைக்கு வந்து சமயம் நடிச்சிருந்தானே சொல்லலாம். போய் அந்த பேக் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அள்ளி போட்டு வந்தது, அதை வந்து டக்குன்னு தூக்கி போட்டது. அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாங்க சைத்ரா ரெட்டி. அண்ட் அப்பதான் வந்து நேத்தும் முந்தானேத்தும் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இது மாதிரி கயல் ஷூட்டிங்லாம் அந்த பைக் வந்து ஓட்டு வருவாங்க. ஸோ ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெஸ்பா அது ஓட்டு வரும்போது கீழே வந்து கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க, அநேகமா ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு எபிசோட் சமையல் நடிச்சிருந்தாங்க அவங்க, அதை சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அந்த பேக்கை கொடுத்துட்டு நீ வந்து வீட்டு விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூர்த்தி வந்து பயங்கரமா டெரரா பேச ஆரம்பிக்காது, நீ இங்க இருந்தாதான் எனக்கு இடமா, நான் போயிட்டு உன் காசு வந்து ரெண்டு நாள் தூக்கி எழுந்துட்டு இதே காசை வச்சு நான் வந்து மூர்த்தி டிஃபன் சென்டர் தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக்லாம் விட்டு வெளியே போறாரு. குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி காலையில எந்திரிச்சு தனம் வந்து கதவை திறந்தனே வெளியே பார்த்தா நம்ம மூர்த்தி வந்து வெளியே படுத்து இருக்காரு. என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியும் வந்து சமையல் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மூர்த்தி வந்து அதெல்லாம் வந்து சட்டையை பண்ணாம அப்படியே தட்டி விட்டு உள்ள போய் சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும் போது தான் வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா இருந்து தங்கச்சிகள் இருந்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சுனே அப்பதான் வந்து கையில வந்து உட்காந்து சாப்பிட உட்காடுறாங்க. இவ கண்ணில் மாட்டினா நம்மள அவ்வளவுதான் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவா, நம்ம எங்கேயாச்சும் ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பதுங்கி பதுங்கி வந்து இருக்காரு. எப்படா கயல் போவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. கண்டிப்பா வந்து மூர்த்தி வந்து உள்ள வந்துருக்கிறத வந்து பேக்ல திரும்பாமே வந்து கயல் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இருக்கும், ஏன்னா அவன் வந்து ஹீரோயின் ஆச்சே ஹீரோ ஆச்சு, அதனால வந்து அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து நல்லா சூப்பரா வந்து போச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம ஃபாஸ்டா வந்து போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா. லாஸ்ட் வந்து ஒரு காமெடி சீனா முடிச்சிருந்தாங்க, ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் மூர்த்தி அவரோட ஆக்டிங் வந்து இன்னைக்கு வந்து சூப்பரா நடிச்சிருந்தானே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.